அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம் இந்த தொடர் வகுப்பு மூலம் கர்க்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வகுப்பு 98 எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிக் கொள்கின்றேன். நல்லறிவையும் நல்வாழ்வையும் நமக்கு உபகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வள்ளுவர் கடவுளாருடைய திருவடிகளை உச்சியிலும் உலத்திலும் சூட்டி மகள் எய்துகிறேன். வள்ளுவருடைய குரல்களுக்கு அதன் தரம் குன்றாமல் உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற பரிமளகர் திருவடிகளை எல்லோருமாக நாம் போற்றி மகிழ்கின்றோம். இந்த உயர் வள்ளுவம் என்கின்ற சங்கமத்தை ஆரம்பித்து இன்று வரை அக்கறையோடு அதனை நடத்தி வருகின்ற குழுவினருக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த திருக்குறளை கேட்பதற்காக நேரம் ஒதுக்கி விடிகாலை நேரத்திலே இருந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும் நன்றியும் குறித்தாக. வள்ளுவர் தன்னுடைய நூலை முப்பாடாக பிரிக்கிறார். அறம், பொருள், இன்பம் என்று அவற்றுக்கு பெயரிடுகிறார். அறத்துப்பாலிலே நான்கு இயல்கள் இருக்கின்றன. ஆயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்ற நான்கு இயல்கள். அதிலே இரண்டுதான் அறத்துப்பாடை குறித்து நிற்கின்றன. ஒன்று முன்னுரையாகவும் மற்றது அந்த இடத்தில்தான் வைக்கலாம் என்றதாலும் பொருத்தப்பட்டிருக்கிற இயல்கள் என்று கண்டுகொண்டோம். அத்தோடு ஊழியல் சொன்னதோடு அறத்துப்பால் நிறைவுறுகிறது. அதற்கு பிறகு இல்லறத்தின் வழிபடுவனவாய என்று பரிமேலர்கள் சொல்வதாகிய பொருளும் இன்பமும் சொல்லத் தொடங்குகிறார். அதிலே பொருள் என்பது நிர்வாகத்தின் தன்மை உரைப்பது என்று படித்தோம். காவல் முறைமை, காவல் செய்யும் முறைமை என்று பரிமேலர்களினார். ஆகவே நிர்வாகத்தை சரிவாக நடத்த பொருள் வரும் என்றபடியால் பொருள் என்ற தலைப்பிலே நிர்வாக முறைமை சொல்லப்படுகிறது என்ற விஷயத்தை கண்டுகொண்டோம். இந்த பொருட்பால் மூன்று இயல்களை கொண்டிருக்கிறது. ஒன்று நிர்வாக தலைவன் பற்றிய செய்திகள், அவனுடைய நற்குண நற்செய்கைகள் என்று அதை பரிமேலர்கள் சுட்டி காட்டுகிறார். நிர்வாகத்திற்கு தலைவனுடைய பகுதி மிக முக்கியமான பகுதி என்றபடியால் அது முதலாவதாக வைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக அங்கவியல் என்ற இயல் வைக்கப்படுகிறது. ஒரு தலைவன் நிர்வாகம் நடத்துவதற்கு அவனுக்கு ஆறு அங்கங்கள் அவசியமானவை என்று அந்த அரசியலிலே வகுத்து சொல்லுகிறார். அதனாலே அந்த ஆறு அங்கங்கள் பற்றிய விவரம் சொல்வதாக இரண்டாவது இயல் அமைக்கப்படுகிறது. இவை இரண்டும் போக அரசியலிலும் வைக்க முடியாமல் அங்கவியலிலும் வைக்க முடியாமல் ஆனால் நிர்வாகத்திற்கு தேவையான சில பகுதிகள் எங்கு நிற்பதால் அந்த ஒளிந்த அந்த பகுதிகளை தனியே தவிர்த்து அதற்கு ஒளிவியல் என்று பெயரிடுகிறார். ஆகவே அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று மூன்று இயலை கொண்டதாக பொருட்பால் அமைகிறது என்பதை நாம் தொடங்கிக் கொள்கிறோம். அதிலே அரசியலை நாங்கள் படிக்க தொடங்கியிருக்கிறோம். நிர்வாக தலைவன் பற்றிய செய்திகள் அதிலே முதல் அதிகாரம். நாங்கள் ஏற்கனவே பலதரம் சொன்னதும் கேட்டதும் தான் திரை மாட்சி என்று அந்த அதிகாரத்துக்கு தலைப்பிடப்படுகிறது. திரை என்பது அரசனை அல்லது தலைவனை குறிக்கிற சொல்லாக கணிக்கப்படுகிறது. இப்படி அட்டத்திக்கு பாடகர்கள் இவ்வுலகை காக்கிறார்களோ அப்படி உலகத்தை காவல் செய்வதாலே அரசனும் இறை என்ற சொல்லால் உபச்சார வழக்கின்படி குறிக்கப்படுகிறான். அறத்தை காவல் செய்யும் மூலப்பெரும்பொருளின் நிலையையும் அவன் எய்துவதாலும் இப்பெயர் வந்ததென்று நாம் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த அதிகாரத்திலே அரசனுக்கு
ஆறு அங்கங்கள் ஏழு குணங்கள் இயல்புகள் தேவை என்று வகுத்து அறத்தின் வழி அவன் நிற்க வேண்டும், சதி வைக்க சொற்பொறுக்க வகைக்கும் சொற்பொறுக்க வேண்டும் போன்ற சில நியதிகளை எடுத்துச் சொல்கிறார். அந்த ஆறு அங்கங்களாகிய படைகுடி கூலம் எச்சு நட்பு அரண் என்கின்ற அந்த ஆறு அங்கங்களிலேயும் ஆறு அங்கங்களையும் காப்பதற்கான விஷயங்களை அடுத்தடுத்த குரலிலே இரண்டு குரலிலே சொல்லுகிறார். அது ஏழு இயல்புகள் அரசனுக்கு தேவை. அதிலே முக்கியமானதாக கருதப்படுவது கல்வியும் அறிவும் என்ற இரண்டு. அது ஆரங்கங்களையும் பேணுவதற்கு அரசனுக்கு அவசியமாக கருதப்படுவதால் அந்த இரண்டை பற்றியும் இறைமாட்சியை பிறகு இறைமாட்சியை தொடர்ந்து சொல்ல தொடங்குகிறார். இறைமாட்சியை பற்றி தொடர்ந்து சொல்லுகிற அந்த அதிகாரங்கள் நான்காக பிரிக்கப்படுகின்றன. அதிலே கல்வி அறிவு என்பவற்றின் விவரங்களைத்தான் பதிவு செய்கிறார். கல்வி அறிவு என்பவை நிர்வாக தலைவனுக்கு மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் உரியவை என்றபடியால் அதை நிர்வாகத்தோடு நேரடியாக பொருத்தாமல் ஒரு சில இடங்கள் தவிர மற்ற இடங்களிலே நேரடியாக பொருத்தாமல் எல்லோருக்குமாக சொல்லப்படுவதாக இந்த நான்கு அதிகாரங்களும் சொல்லப்படுகின்றன. ஆகவே நிர்வாகம் நோக்கி கற்ற நாங்கள் வேறு திசையிலே போகிறோமோ என்று மயக்கம் கொள்ள தேவையில்லை. இந்த நான்கு அதிகாரம் உடைய பழையபடி நிர்வாகத்திறன் பற்றியே தெளிவாக வரையறுத்து சொல்லுவார் என்பதை நாம் உணர முடியும். இந்த கல்வியினுடைய அறிவியினுடைய அவசியத்தை சொல்வதற்காக நான்கு அதிகாரம் வகுத்தார் என்று சொன்னேன். அதிலே முதல் கல்வி, அதற்கு பிறகு அதனுடைய எதிர்மறையாகிய கல்லாமை. கல்லாமை என்பது கல்லாமல் இருப்பது பற்றி சொல்வதல்ல, கல்லாமல் இருப்பதன் இழிவு பற்றி சொல்வது என்று பெருமாளர்கள் உரைப்பாயிரத்திலே எழுதுகிறார். ஆகவே கற்பதனுடைய அவசியம், கல்லாமையினுடைய இழிவு என்ற இரண்டு அதிகாரங்கள் வைக்கப்படுகின்றன. இடைமுகம் எதிர்முகம் என்று இரண்டாடும் சொல்லுகிற பொழுது ஒரு விஷயம் ஆழப்பதியும் என்றபடியால் அப்படி சொல்லி இருக்கிறார் என்று பெருமாளர்கள் உரைக்கிறார். கல்வி கல்லாமை என்று சொல்லி கல்வியினுடைய அவசியம் வலியுறுத்திய பிறகு கேள்வி என்று ஒரு அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிறார். கேள்வி என்பது கேட்பதால் வருகிற ஞானம். கேட்பதால் வருகிற ஞானம் என்பது கற்றார்க்கும் உரியது கல்லார்க்கும் உரியது. கற்றார்க்கு அது கேள்வி ஏற்கனவே கற்றிருந்தாலும் கற்ற விஷயத்தை ஆழப்படுத்துவதற்கு கேள்வி பயன்படும். கல்லாதார்க்கு தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்த பயன்படும். ஆகவே நான் கற்றவன் என்றோ கல்லாதவன் என்றோ கேள்வி ஞானத்தை பொறுத்தளவிலே யாரும் விலகி இருக்க முடியாது. எல்லோரும் அந்த கேள்வியை பயன்படுத்த வேண்டும். செவியால் வருகின்ற அறிவு என்பது பேரறிவு. நல்லவர்களுடைய நல்லவர்களால் சொல்லப்படுகிற நல்ல விஷயங்களை எல்லாவற்றையும் கேட்பது கேள்வி அல்ல. நாம் சொல்வது போல புருடார்த்தங்களை விளங்கப்படுத்துகிறதாகிய நற்செய்திகளை கேட்பதுதான் கேள்வி என்று பரிமாளரகர் தன்னுடைய உரையிலே சொல்வதை நாங்கள் படித்தோம். ஆகவே அத்தகைய நற்செய்தியை நல்லவர்கள் வாயில் கேட்டறிவது. கல்விக்கும் கேள்விக்குமான பேதம் சொல்லியிருக்கிறேன். தன்னறிவு கொண்டு ஒரு விஷயத்தை பார்ப்பது கல்வி. தன்னை விட நுண்ணறிவாளர்களுடைய கருத்தினூடாக ஒரு விஷயத்தை பார்ப்பது கேள்வி. இந்த கல்வி கேள்வி என்கின்ற ரெண்டும் நமக்கு முக்கியமானது என்றபடியால் கல்வியை விதிமுகம் எதிர்முகம் என்ற ரெண்டாலும் சொல்லிவிட்டு கேள்வியை சொல்ல தொடங்குகிறார். அந்த கேள்வியிலே நாங்கள் நான்கு குரல்கள் படித்து விட்டோம். இன்றைக்கு ஐந்தாவது குரலிலே இருந்து நான்கு குரலையும் ஒரு தரம் வாசித்து விட்டு ஐந்தாவது குரலிலே இருந்து இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கிறேன். 411. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதற்கு பரிமாளர் உரை எழுதுகிற பொழுது சொன்னார் கேள்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிற குரலாக கிடைக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்த செல்வமாக கேள்வியே கருதப்படுகிறது. அந்த கேள்வியை செவிச்செல்வம் என்று குறிப்பிடுகிறார். செவியினூடாக கிடைக்கப்படுகிற செல்வம் என்றபடியால் செவிச்செல்வம் என்று குறிப்பிடுகிறார். மற்றைய செல்வங்கள் தேடினாலும் நிற்காது, தேடுவதிலே சிரமம் இருக்கிறது. இந்த செல்வம் வந்தால் நமக்கு நிரந்தரமாக நிற்கக்கூடியது, சிரமமின்றி பெறக்கூடியது என்றபடியால் அதனை செல்வத்து செல்வம் என்று குறிப்பிடுவதாக சொன்னார்.
குரல் எண் 412. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏயப்படும். கேள்வியினுடைய அவசியம் சொன்னார். அதற்கு பிறகு அதை கேட்கின்ற தன்மை சொல்லுகிறார். வயது சரி என்கின்ற ரெண்டு வழியாக நாம் விஷயங்களை உள்வாங்க முடியும். வயிற்று வாயினோடு வயிற்றுக்கு வாங்குவது என்பது பசி தீர்ப்பது மட்டும்தான். செவியினோடு கருத்துக்கு வாங்குவது என்பது அறிவை வளர்க்க பயன்படுகிறது. ஆகவே அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக செவிக்கு உணவு ஆகிய கேள்வி இல்லாத பொழுது மட்டும் வயிற்றுக்கு சிறிது இயப்படும் என்று அதனுடைய அவசியம் சொல்லுகிறார். இந்த வயிற்றுக்கு சிறிது என்பதற்கு பரிமர் எழுதுகிற உரை நயக்கத்தக்க உரை. ஏன் சிறிது என்று சொன்னார் என்றால், அதிகம் உண்டால் காமம் முதலிய நோய் காமம் முதலிய துன்பம் வரும், ஆகவே அதிகம் உண்ணாதே என்பதை குறிப்பிட்டுவதற்காக இந்த 1.25 வரிக்குள்ளே அந்த தெய்வ மனிதன் அந்த செய்தியையும் அடக்கி இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறார். சிறிது உண்டால் போதும், அது கூட ஏன் உண்ண வேண்டும் என்றால் தொடர்ந்து இருந்து கேட்பதற்காக உண்ண வேண்டும், இல்லாவிட்டால் அதை கூட விட்டுவிடலாம் என்று பரிமாறுகிற உரை. கல்வி சார்ந்தவர்களாலே நயக்கத்தக்க உரை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த ஈயப்படும் என்ற சொல்லுக்கு அவர் எழுதுகிற உரையும் நாம் நினைந்து மகிழத்தக்க உரை. ஈதல் என்பது நம்மை விட தாழ்வான ஒருவருக்கு கொடுத்தல். ஆகவே செவியோடு ஒப்பிடுகிற பொழுது வயிறு தாழ்வானதாக கருதப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக ஈதல் என்று சொல் போட்டிருக்கிறார் என்பதையும் வந்தவர் பரிமலர்கள் எடுத்து காட்டுகிறார். இனி அடுத்த குரலுக்கு போவோம். குரல் எண் 413. செவி உணவிற் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. கேள்வி ஞானத்தை பெறுகிறவர்களுடைய உயர்வினை அடுத்து சுட்டிக்காட்டுகிறார். கேள்வி ஞானத்தை பெற்றவர்கள் எப்படி என்றால், மனிதர்களாக இந்த மண்ணில் வாழ்ந்தாலும் அவ்யுணவை உண்கிறவர்களாகிய தேவலோகத்தில் வாழ்கிற தேவர்களுக்கு சமமானவர்களாக கருதப்படுவார் என்று கேள்வி ஞானத்தை பெறுகிறவருடைய பெருமதி சொல்கிறார். அந்த குரலின் மூலம் கேள்வி ஞானத்தை பெறுவதைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறார். குரல் எண் 414. கற்றிலன் ஆயினும் கேட்க அகுது ஒருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. இதும் நல்ல குரல். கற்க முடியாத பட்சத்திலே கேட்கவாவது செய். இது ரொம்ப அவசியமான ஒரு குரல் என்று நான் நேற்றே சொன்னேன். கற்றிலன் ஆயினும் என்றால் கற்காமல் விட்டாலும் என்று அதற்கு பொருள் கொள்ளக்கூடாது என்று பரிமாறு எடுத்து காட்டுகிறார். கற்றிலன் ஆயினும் என்பது மரப்பினும் ஒத்துக்கொளராகும் என்பது போல மரக்கள் ஆகாது என்று அந்த குரலிலே சொல்வது போல இங்கேயும் கற்றிலன் என்றால் கற்க வேண்டும், கற்க முடியாமல் போகும் பட்சத்தில் கேள் என்றுதான் அர்த்தம் என்று பரிமாறு சொல்லுகிற உரை நயக்கத்தக்க உரை. ஏன் கேட்க வேண்டும் என்றால் அது ஒக்கத்தில் ஊன்றாம் துணை என்கிறார். வாழ்க்கையிலே தளர்வுகள் வருகிற பொழுது அது நமக்கு ஊன்றுகோலாக துணை செய்யும் என்று அந்த குரலினுடைய விளக்கத்தை கண்டோம். இன்றைக்கு 5வது குரலுக்குள்ளே நுழைவு. குரல் எண் 415. இழுக்கள் உடையுழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். உரை: இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்று பழுக்குதலை உடைய சேத்து நிலத்து இயங்குவார்க்கு ஊன்றுகோல் போல் உதவும். ஒழுக்கம் இந்த வரியை பார்த்து கொண்டு அடுத்த வரைக்கு போவோம். பழுக்குகிற நிலம் சேறு பிடித்தோ பாசி பிடித்தோ ஏதோ வகையிலே பழுக்குகிற நிலமாக இருந்தால் அதிலே நடக்கிறவனுக்கு ஒரு ஊன்றுகோல் விழாமல் இருப்பதற்கு துணை செய்யும். இது உவமை. இதிலே ஒரு சொல்லை பெருமேலர்கள் வருவிப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அல்லது கவனிக்க வேண்டும். திருப்பி ஒரு தரம் வாய்த்து அந்த சொல் என்ன என்பதை நீங்களே சொல்லுங்கள். இழுக்கள் உடையுழி ஊற்றுக்கோல் அற்று வழுக்குதலை உடைய சேற்று நிலத்து இயங்குவார்க்கு ஊன்றுகோல் போல் உதவும். இயங்குவார்க்குங்க, இயங்குவார்க்கு என்ற ஒரு சொல் பெருமேலர்களாலே சேர்க்கப்படுகிறது.
அதாவது யாருக்கு ஊன்றுகோல் தேவை என்றால் இழுக்கனுடையிலி ஊற்றுக்கோள் அல்ல, இழக்கனுடையுளி இயங்குவார்க்கு ஊன்றுகோள், வழுக்கன் நிலத்திலே நடக்கிறவனுக்கு ஊன்றுகோள் என்று பரிமேலழகர் அந்த சொல்லை சொல்லுகிறார். நோக்கத்தோடு தான் சொல்லுகிறார். அடுத்த வரிவாசி ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் காவர் சாகாடு உகைப்பாருக்கு ஒழுக்கமுடையார் வாயிற் சொற்கள். சாகாடு என்பது வண்டியை குறிக்கிற தமிழ் சொல். இவை சாகாடும் அச்சரும் அப்பண்டம் சாட மிகுத்து பெயின் என்று பின்னாலே படிக்க போகிறோம். சாகாடு என்பால் வண்டி. அரச நிர்வாகத்தை ஒரு வண்டியாக பரிமேலர்களும் திருவள்ளுவர் அடிக்கடி சொல்லுவார். அதாவது ஒரு வாகனம் ஓட்டுவது என்பதற்கு சமமானது நிர்வாகம் நடத்துவது. வாகனம் ஓட்டுகிற பொழுது எவ்வளவு கவனமாக ஓட்ட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரே நேரத்திலே பல அவதானங்கள் தேவை. ஒரு வாகனம் ஓட்டுகிற பொழுது எங்கே ஹார்ன் அடிக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும், எங்கே கியர் மாற்ற வேண்டும் என்று தெரிய வேண்டும், எங்கே பிரேக் பிடிக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும், எந்த வாகனத்துக்கு வெட்ட வேண்டும், அதே நேரத்திலே எதிரிலே வருகிற வாகனத்தோடு மோதாமல் இருக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும். இப்படி வாகனம் ஓடுகிற பொழுது நாம் பல கவனங்களை ஒரே நேரத்தில் செய்கிறோம். நமக்கு அபூர்வமாக தசாவதானம் சதாவதானம் ஏற்படுவது வாகனம் ஓட்டுகிற பொழுதுதான். அதிலே ஒரு ஏன் அவ்வளவு அந்த அவதானம் அமைகிறது என்றால் அதிலே தவறினால் நம் உயிருக்காபத்தாகிவிடும். ஆகவே அதிலே கவனமாக இருக்கிறோம். நிர்வாகம் நடத்துகிறவனும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதனாலேதான் வண்டி ஓட்டுதலை நிர்வாகம் நடத்துறதுக்கு உவமையாக சொல்வார். காவல் சாகாடு உகைப்பார்க்கு என்றால் அரச நிர்வாகமாகிய வண்டியை ஓட்டுவார்க்கு என்று அர்த்தம். அதை பெருமாளர் வரிவித்து சொல்லுகிறார். அங்கே குறளிலே அது இல்லை. குறளை வாசியுங்கள். இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்று ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இங்கே இந்த ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் யாருக்கு ஊன்றுகோலாக இருக்கும் என்று ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு அரச நிர்வாகம் நடத்துகிறவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கும். இது என்ன பெருமாளர்கள் இஷ்டத்துக்கு உரை சொல்லலாமா என்று கேட்டால் நான் முன்பு சொன்னது போல அதிகாரத்தால் சொல்லுகிறார். நாம் படிப்பது பொருட்பால். பொருட்பாலிலே நிர்வாகம் படிக்கிறோம். நிர்வாகத்தை படிக்கிற பொழுதுதான் கேள்வி அதுக்குள்ளே ஒரு பகுதியாக வருகிறது. ஆகவே ஒழுக்கமுடையவர்களுடைய வாயிலே இருந்து வருகிற அந்த நல்ல சொற்கள் வழுக்குகிற நிலத்திலே ஊன்றுகோல் துணை செய்வது போல செய்யும் என்று வள்ளுவர் பொதுப்பட சொல்லிவிட்டு போய்விட்டார். பரிமாளர் அதற்கு எங்க ஊரிலே முண்டு கொடுத்தல் என்று சொல்வார்கள். முண்டு கொடுத்தல் என்றால் ஒன்று விழப்போகிறது என்றால் அது விழாமல் இருப்பதற்கு ஒரு ஒரு தடியை வீட்டை வேலி கட்டுகிற பொழுது ஒரு மரம் விழப்போ அந்த வேலி சில நேரத்திலே தளர்ந்து விழுந்தால் இன்னொரு தடியை அதற்கு கொடுப்பார்கள். அப்படி கொடுக்குற பொழுது எங்க ஊர்ல அதுக்கு முண்டு கொடுத்தல் என்று பெயர். உங்க ஊர்ல அது இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. எங்க ஊர்ல முண்டு கொடுத்தல். திருவள்ளுவருடைய குறளுக்கு பல இடங்களிலே பரிமேலழகர் முண்டு கொடுப்பார். இதுவும் அதிலே ஒன்று. செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது வழுக்குகிற நிலத்திலே நடக்கிறவனுக்கு ஊன்றுகோல் துணை செய்வது போல ஒழுக்கமுடையாருடைய வாய்ச்சொல் துணை செய்யும். யாருக்கு துணை செய்யும், எவருக்கு அந்த கோல் துணை செய்யும் என்ற ரெண்டையும் பரிமேலழகர் நினைந்து கொண்டு வருகிறார். கோல் யாருக்கு துணை செய்யும் என்றால் அந்த வழுக்கல் நிலத்திலே இயங்குவார்க்கு துணை செய்யும். அதனாலதான் அந்த சொல்லை சேர்த்து போட்டார். இதெல்லாம் நாங்கள் மிக சுலபமாக கடந்து கொண்டு போவோம் என்றால் எங்களுக்கு பரிமாளர்கள் சொல்லிவிட்டபடியால் அது சுகமாக தெரிகிறது. இதை சிந்தித்து இந்த வார்த்தை போடுவதற்கு பரிமாளர்கள் எவ்வளவு ஆழமாக அவர் அதை யோசித்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுதுதான் அவருடைய முக்கியத்துவம் நமக்கு புரிகிறது. வெறுமனே கிடக்கிற சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். வழுக்கலுடைய நிலத்திலே இயங்குவார்க்கு ஊன்றுகோல் போல ஒழுக்க முடியாத வாய்ச்சொல் அதே அது போல என்றால் அது உவமை என்று தெரிந்து விட்டதை இனி பொருளுக்கு வர வேண்டும். எதை சொல்வதற்காக அந்த உவமை சொல்லப்பட்டது என்றால் நிர்வாகத்தை நடத்துகிறவனுக்கு நிர்வாக அதைத்தான் சொல்கிறார். காவற்சாகாடு உழைப்பார்க்கு என்று எழுதுகிறார். நிர்வாகமாகிய வண்டியை ஓட்டுகிறவனுக்கு ஒழுக்கமுடையவர்களுடைய வாய்ச்சொல் என்பது
பழுக்கிற நிறத்திலே இயங்குவாருக்கு ஊன்றுகோல் போல துணை செய்யும். இந்த ரெண்டையும் வரிவித்து உரை செய்கிறார். ஒன்று இயங்குவார்க்கு என்ற ஒரு சொல்லை, அடுத்தது காதற்சாகாடு உகைப்பார்கள் குரலிலே இல்லை, அது ரெண்டையும் கொண்டு வந்து அதிகார நோக்கியும் பால் நோக்கியும் அப்படித்தான் அது அமைய வேண்டும் என்று அந்த உரை செய்கிற அமைப்பை நாம் கண்டுகொள்கிறோம். ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் காவற் சாகாடு உகைப்பாருக்கு ஒழுக்கமுடையார் வாயு சொற்கள். உரைக்குறிப்பு: அவாய் நிலையான் வந்த ஓமை அடையால் பொருள் அடை வருவிக்கப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயங்களை சொல்லுகிறார். விளங்குவதற்கு புத்தியை செலவழிக்க வேண்டி இருக்கிறது. நான் மற்றவர்களை சொல்லவில்லை, என்னையே சொல்லுகிறேன். அதாவது உவமை பொருள் என்று ரெண்டு இருக்கின்றன. அந்த சொல்லை நீங்கள் விளங்க வேண்டும், பரிமளர் என்ன சொல்லுகிறார் என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக தெளிவாக சொல்லுகிறேன். ஒரு பொருளை விளங்கப்படுத்துவதற்குத்தான் உவமை வரும். அது நாங்கள் முன்பும் பல தரம் படித்திருக்கிறோம். கிளி போல பெண் என்றால் பெண் பொருள், கிளி உவமை. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உவமை ஒரு காலமும் முற்றுமுழுதான பொருளாகாது, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல உவமையாக சொல்லப்படுவது உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இது ரெண்டும் இலக்கணத்திலே வகுத்து சொல்லுகிறார்கள். ஆகவே உவமை என்பது பொருளை விளங்கப்படுத்துவதற்கு வருகிறது. ஆகவே உவமை பொருள் என்ற அந்த ரெண்டு சொல்லையும் நாம் பரிச்சயப்படுத்திக் கொள்கிறோம். இந்த குறளிலே உவமையாக வழுக்கும் நிலத்திலே இயங்குவார்க்கு ஊன்றுகோல் துணை செய்வது உவமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதுபோல உயர்ந்தார் வாய்ச்சொல் கேட்கிறது, ஒழுக்கமுடையார் சொல் கேட்கிறது யாருக்கு துணை செய்யும் என்றால், அந்த வழுக்கிற நிலத்திலே இயங்குறவனுக்கு ஊன்றுகோல் போல நிர்வாகம் நடத்துகிறவனுக்கு அது துணை செய்யும் என்று சொல்லுகிறார். அப்போ ஒழுக்கமுடையார்க்கு ஊன்றுகோல் என்று சொன்னதாலே இயங்குவார்க்கு ஊன்றுகோல் என்று வருகிறது. ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் நிர்வாகம் நடத்துகிறவனுக்கு அது துணை செய்யும் என்று வருகிறது. அடை என்று ஒரு சொல் இருக்கிறது தமிழிலே, அடை என்று சொல். புதியவர்களுக்காக சொல்லுகிறேன், அடை என்றால் வீட்டிலே நாம் சுட்டு சாப்பிடுகிற அடை அல்ல. இந்த அடை என்பது ஒரு ஒரு பொருளை, ஒரு ஒரு விஷயத்தை மேலும் விஸ்தரிப்பதற்காக முன் அந்த ஒரு சொல்லுக்கு முன்னாலே ஒரு சொல் போட்டால் அது இந்த சொல்லை இன்னும் விளங்கப்படுத்தும், அதை அடை சொல் என்று சொல்லுவோம். இப்பொழுது இவ என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த வரியை வாசியுங்கள். உவமை அடை அவாய் நிலையான் வந்த ஓமை அடையால் அறிவிக்கப்பட்டது. இங்கே இந்த இயங்குவார்க்கு என்ற ஒரு சொல் அவாய் நிலையால் வந்தது என்கிறார். கொஞ்சம் புத்தியை விட்டால் களைப்பில்லாமல் கேட்கலாம். புத்தியை விட்டால் என்றால் இதற்குள்ளே விட்டால், வெளியிலே விட்டால் இல்லை. என்ன என்ன அவாய் நிலையால் வந்த என்றால், சில நேரத்திலே ஒரு வரியிலே நாங்கள் பேசி முடித்து விடுவோம், அந்த வரி இன்னொரு சொல்லை கொண்டு வா, எனக்கு பொருள்மை முழுமைப்படுத்துவதற்கு இன்னொரு சொல்லை கொண்டு வா என்று கேட்டு நிற்கும். அப்படி கேட்டு நிற்கப்படும், கேட்டு நின்று வருகிற சொல்லுக்கு அவாய் நிலையால் வந்த சொல் என்று அர்த்தம். ஒழுக்கம் என்ன, வழுக்க என்ன, அந்த குரல் என்ன, இழுக்கல் உடையுழி ஒழுக்கல் உடையார்க்கு ஊன்றுகோல் அற்றே. வழுக்கல் நிலத்திலே நடக்கிறவர்களுக்கு ஊன்றுகோல் என்று சொன்னால் அதிலே இயங்குவார்க்கு என்ற ஒரு சொல் வரவேண்டி இருக்கிறது. தனியே வழுக்குகிற நிலத்தில் ஊன்றுகோல் என்பதில்லை. வழுக்கிற நிலத்தில் ஊன்றுகோல் இயங்குகிறவர்களுக்கு தேவை. ஆகவே அந்த இயங்குகிறவர்கள் என்கின்ற அந்த சொல்லை நாங்கள் அவாய் நிலை, அது சொல்லை இந்த வசனம் கூப்பிடுது, வா நீ வந்தால்தான் நான் பூரணப்படலாம் என்று கூப்பிடுகிறதைத்தான் அவாய் நிலை என்பார்கள். அப்போ அது கூப்பிட்டு கொண்டு வந்து வைத்திருக்கிறது. அவாய் நிலையால் வந்த உவமை அடை. இப்போ நாங்கள் சொன்னோமே, அந்த இயங்குவார்க்கு என்பது உவமைக்கு ஒரு அடையாக சேற்றுக்கொள்ளப்பட்ட இது, அது வெளிப்படையாக இல்லை, அவாய் நிலையால் இருந்தபடியால் கூப்பிட்டார். அதை வைத்து கொண்டு எப்பொழுதும் ஒரு உவமை சொல்லுகிற பொழுது பொருளையும் உவமையையும் பொருத்த வேண்டும், பொருளையும் உவமையும் பொருத்த வேண்டும். அங்கே உவமையிலே ஒரு சொல்லை அவாய் நிலையால் கூப்பிட்டிருக்கிறார்கள், இயங்குவார்க்கு என்று கூப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கேயும் ஒரு அடை சொல் இருக்க வேண்டும். இதிலே பொருள் சொல்லி பொருள் சொல்வதிலேயும்
ஒரு அடைச்சொல் என்ன சொன்னார்? ஒழுக்கமுடையார், ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் யாருக்கு என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு இங்கேயும் அந்த சொல் அறிவிக்கப்படுகிறது. நிர்வாகம் நடத்துகிறவர்களுக்கு இதைத்தான் சொல்லுகிறார். அவாய் நிலையால் வந்த உவமை அடையால் பொருள் அடை வரிவிக்கப்பட்டது. அங்கே அவ எப்படி உவமையிலே ஒரு அடை சொல்லாக இயங்குவார்க்கு என்ற சொல்லை போட்டோமோ அந்த சொல்லை வைத்துக்கொண்டு அடுத்ததிலே வரக்கூடிய அந்த காவச்சாக அடு உழைப்பார்க்கு என்ற சொல்லை தான் வரிவித்துரைத்தேன் என்று தான் செய்ததற்கான நியாயத்தை எங்களுக்கு சொல்லுகிறார். அந்த பெரிய மனிதன் ஒன்றுமே சொன்னாமல் போனாலும் பரவாயில்லை, தான் கற்ற கல்விக்கு நேர்மை செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக எப்படி இதை வரிவித்துக் கொண்டேன். இப்பொழுதெல்லாம் அவரவர் இஷ்டத்துக்கு என்னவும் சொல்லிவிட்டு போகிறார்கள். அப்படி சொல்லவில்லை, நான் நியாயத்தோடு தான் சொல்லி இருக்கிறேன் என்பதை எடுத்து காட்டுகிறார். அந்த வரியை திருப்பி படியுங்கள். அவாய் நிலையான் வந்த ஓமை அடையால் பொருள் அடை வருவிக்கப்பட்டது. ஊற்றாகிய கோல் போல் உதவுதல் எது? எது உவமையடை, எது பொருளடை என்று கேட்டால் நீங்கள் இனி கற்பிக்கிற பொழுது உங்கள் மாணவர்கள் உங்களை கேட்பார்கள் எது உவமையடை எது பொருளடை என்றால், உவமையடை இயங்குவார்க்கு என்பது, பொருளடை காவல் சாகாடு உழைப்பார்க்கு என்பது. இது எப்படி வந்ததென்றால் அதிலே வந்தது, அதை வைத்து அங்கே வந்தபடியால் இதையும் கொண்டு வர வேண்டி இருக்கிறது. அது எப்படி வந்ததென்றால் அதை சொல் மற்ற வசனம், அந்த வசனம் பூரணப்படாமல் கூப்பிடுகிறபடியால் அந்த அந்த அடைச்சொல் அறிவிக்கப்பட்டது. இவ்வளவும் விளங்கினான். சரி, விளங்காவிட்டாலும் ஒன்றும் நெற்றமில்லை, பொருளை பற்றி கொண்டும் நாம் மேலே போகலாம். ஊற்றாகிய கோல் போல் உதவுதல் தளர்ந்துழி அதனை நீக்குதல். ஊற்றாகிய கோல் போல் இந்த ஒழுக்க முடியாதவருடைய வாய்ச்சொல் உதவும் என்று நிர்வாகம் இடத்திற்கு உதவும் என்றால் அது எப்படி உதவும் என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு சொல்லுகிறார். அந்த உதவுதல் என்றால் என்ன என்றால் தளர்ச்சி வருகிற பொழுது அவருடைய சொற்கள் அந்த தளர்ச்சியை நீக்கும். அதைத்தான் இங்கே அந்த கோல் போல் உதவுதல் என்பதற்கு சாய் என்றால் கோல் எப்படி உதவுகிறது என்றால் வலுக்க தொடங்குற பொழுது டக்கென்று ஊன்றி நாம் நின்று விடலாம், விடாமல் நின்று விடலாம். அதுபோல நிர்வாகம் நடத்துகிறவனுக்கு தளர்ச்சி வரும், அது பின்னாலே சொல்லுவார். தளர்ச்சி வருகிற பொழுது விழுந்து போவோம், தளர்ச்சி வந்தால் அந்த நேரம் நல்லவர்களுடைய சொற்கள் நமக்கு காதிலே விடுமாக இருந்தால், உயர்ந்தவர்கள் ஒழுக்கமுடையவர்கள் சொல்லுகிற சொற்களை கேட்டோமானால் அந்த தடியூண்டி வழுக்காமல் விழாமல் தப்புவது போல நிர்வாகத்திலும் நாம் தப்பி விடலாம். அதுதான் அதனாலே தான் சொல்லுகிறார் தளர்ச்சி. அது அந்த வசனத்தை படியுங்கள். ஊற்றாகிய கோல் போல் உதவுதல் தளர்ந்துழி அதனை நீக்குதல். உதவுதல் என்பது என்று நாங்கள் இப்ப எழுதுவோம், ஊற்றாகிய கோல் போல் உதவுதல் என்பது தளர்ந்துளி அதனை நீக்குதல் என்று இன்றைய வசனமாக இருந்தால் எழுதுவோம். அது அப்படி உதவுறது என்றால் என்ன என்றால் தளர்வு வந்து வருகிற பொழுது அதை நீக்குவதுதான் அந்த ஊற்றாகிய கோல் போல் உதவுவது என்று சொல்லுகிறார். கல்வி உடையரேனும் ஒழுக்கம் இல்லாதார் அறிவிலர் ஆகலின் அவர் வாய்ச்சொல் கேட்கப்படாது என்பது தோன்ற ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்றார். இவ்வளவு பெரிய விஷயங்களை நம் பெரியவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தொலைத்து விட்டுத்தான் நாசமாய் போய்க் கொண்டிருக்கிறது நம்மளுடைய இனம். அதாவது படித்தவன் என்றதுக்காக மதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்கிறார். ஒழுக்கம் இருந்தால்தான் அவன் படித்தவன், ஒழுக்கம் இல்லாதவனை படித்தவன் லிஸ்டில இருந்து எடுத்துடு என்கிறார். இவ்வளவு ஒரு பெரிய பெரிய அதாவது பரிமளகர் வள்ளுவர் ரெண்டு பேரும் அதை வகுக்கிறார்கள். எப்படி சொல்லி இருக்க வேண்டும், கல்வி சார்ந்த விஷயம்தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் படிப்பது கல்வி சார்ந்த விஷயம், கல்வி கல்லாமை கல்வி எல்லாம் கல்வி சார்ந்த விஷயம். அப்போ என்ன சொல்லி இருக்க வேண்டும் திருவள்ளுவர், இழுக்கனுடைய ஒளி ஊற்றுகோடற்றே கல்வியுடையார் வாய்ச்சொல் என்று சொல்லி இருக்க வேண்டும். திருவள்ளுவர் ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்கிறார். என்னவென்றால் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் ஒழுக்கம் இல்லாதவன் படிப்பாளியாக கருதப்பட மாட்டான் உண்மை தமிழர்களாலே. உண்மை தமிழர்களாலே எவ்வளவுதான் அவன் 10 பிஹெச்டி வச்சிருந்தாலும் ஒழுக்கம் இல்லையா அவனை தூக்கி அந்த பக்கத்திலே போடு. இது அவன் நீ நல்ல புத்திமதிகள், ஏனென்றால் ஒழுக்கம் இல்லாதவன் தனக்கு வாய்ப்பாக தான் பயன்படுத்துவதற்காகத்தான் புத்திமதி சொல்லுவான். இன்றைய கல்வி கல்வியாளர்கள் பற்றி எத்தனை அசிங்க செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன.
அதி உயர் கல்விப்பிடத்திலே இருந்தவர் லட்சம் லஞ்சம் வாங்கினார் என்கிறோம். அதி உயர் பேராசிரியராக இருந்தவர் மாணவிகளை தவறான வழிக்கு வழிப்படுத்துகிறார் என்கிறோம். இதெல்லாம் படிக்கிற பொழுதுதான் இவர்களுடைய ஆழ்ந்த சிந்தனையினுடைய உயர்வு தெரிகிறது. ஆகவே கல்வியை கல்வி இரண்டாம் பட்சம், ஒழுக்கம் இல்லாத பட்சத்திலே அவன் கல்வி உள்ளவன் இல்லை. ஒழுக்கம் இருந்தால் அவன் கல்வியாளன். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கல்வி அதனுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தினுடைய பயன் அன்பு, அன்பினுடைய பயன் அருள், அருளினுடைய பயன் வீடு. இதுதான் தமிழர்களுடைய கல்வி வரிசை. இதிலே மூன்றாவதாக இருக்கிற ஒன்று இருக்கிறது என்றால் மற்ற ரெண்டும் இருக்கிறது என்று வைத்துக்கொள். கல்வி இல்லை, அறிவும் பெரிதாக தெரியவில்லை, ஆனால் ஒழுக்கம் இருக்கிறது என்றால் அவனிடம் முந்தின புறவிலே கல்வியும் அறிவும் இருந்திருக்கிறது என்று அர்த்தம். புதிய மாணவர்களுக்காகத்தான் இதை சொல்லி முன் உங்கள் வகுப்புகளிலே சொல்லி இருக்கிறேன். அதுபோல அன்பு இருந்தால் ஒழுக்கமும் இருந்து அன்பு இருக்கிறது என்று கண்டுவிட்டால் அவனிடம் ஒழுக்கமும் இருந்திருக்கிறது என்று கொள்ளலாம். கல்வி இருந்திருக்கிறது, அறிவு இருந்திருக்கிறது, ஒழுக்கம் இருந்திருக்கு. இந்த பிறவியிலே அது தெரியாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு பிறவிலே அந்த ஆன்மாவுக்கு இருந்தபடியால் தான் அந்த அன்பு வந்தது. இப்படி இது இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலே தான் சொல்லுகிறார் திருவள்ளுவர், கல்வியுடையார் என்று போடாளர் ஒழுக்கமுடையார் என்று போட்டதனுடைய காரணத்தை எடுத்து காட்டுகிறார் பரிமளகர். சின்ன சின்ன வரிகள் தான், ஆனால் பெரிய பெரிய விஷயங்கள். ஒழுக்கம் இல்லாதார் அறிவிலர் ஆகலின் அவர் வாய்ச்சொல் கேட்கப்படாது என்பது தோன்ற ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்றார். அவர் அறிவிலர் என்கிறார். அதை எவ்வளவு கவனிச்சு பார்க்க வேண்டும். ஒழுக்கம் இல்லாத பட்சத்திலே நீ என்னதான் படித்து எவ்வளவுதான் பெரிய பதில், நீ அறிவில்லாதவன். ஆகவே அவன் சொல் கேடாதே என்கிறார். வாய் என்பது தீச்சொல் அறியாமையாகிய சிறப்புணர நின்றது. இது அடுத்தது. அதாவது தேவையில்லாமல் சொற்களை போடக்கூடாது. இது தமிழர்களுடைய ஆழ்ந்த முறை. அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது என்பது வாக்கிலே வர, நாம் மூன்று விதத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். மனதாலே இயங்குகிறோம், உடம்பாலே இயங்குகிறோம், வாக்காலே இயங்குகிறோம். இது உங்களுக்கு தெரியும். மூன்றாலும் இயங்கி கொண்டிருக்கிறோம். இதிலே மனக்குற்றங்கள் பற்றி எல்லாம் பேசியிருக்கிறோம். பொறாமை, அழுக்காறு, இவையெல்லாம் மனக்குற்றங்கள். அது மாதிரி உடல் குற்றங்கள் என்பவை தனியே இருக்கின்றன. வாக்கினுடைய குற்றங்கள் என்று நான்கு குற்றங்களை வகுத்து சொல்லுகிறார்கள். அது முன்னே நாங்கள் படித்து விட்டு தாண்டி வந்திருக்கிறோம். வாக்கிலே வரையக்கூடிய குற்றங்கள் கடும் சொல், பொய், குரலை, குரலை என்றால் கோல் சொல்வது, அடுத்தது பயனில்ல சொல்வது. இந்த நாளையும் வார்த்தை குற்றமாக எடுக்கிறார். குற்றம் செய்ய நாண வேண்டும். இப்போ பொறாமைப்பட களவெடுக்க நாணுகிறீர்கள் அல்லவா, நாணுகிறதாக வைத்துக் கொள்வோம். இப்போ அதைக்கும் நானாத ஒரு உலகம் வந்து விட்டது. நான் எப்படியும் அதை நானாமல் வந்து விட்டாலும் கூட அதை பகிரங்கமாக செய்ய மாட்டோம். களவெடுப்பதையோ பொய் செய்வதையோ நாம் இந்த பொறாமைப்படுவதையோ பகிரங்கமாக செய்ய மாட்டோம், மறைத்துத்தான் செய்வோம். அப்படியானால் வாக்கிலே நிறைய கூறிய குற்றங்களையும் நாம் பகிரங்கமாக செய்யக்கூடாது. பகிரங்கமா என்று செய்யவே கூடாது. பகிரங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கு வாக்கு குற்றங்களை வலு தாராளமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று பொய், அடுத்தது கடுஞ்சொல். கடுஞ்சொல் என்பது மற்றவரை நோகச் சொல்லுகிற சொல். இவையெல்லாம் குற்றமானவை. அது மாதிரி மூன்றாவது என்ன சொல்வார்கள் என்றால் குரலை. குரலை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் கோல் சொல்வது. ஒன்றொருவரை பற்றி இன்னொருவருக்கு போய் கோல் சொல்வது, அவர் இல்லாத இடத்திலே கோல் சொல்வது. இது மூன்றும் வாக்கு குற்றங்கள். அதிலே நான்காவது குற்றமாக நான் இந்த குற்றத்தை தான் ரொம்ப தமிழினம் எங்கே நாகரிகத்திலே நின்றிருக்கிறது என்று இந்த நாலாவது குற்றத்தை தான் சொல்வேன். பயனில் சொல் பாராட்டுதல். தேவையில்லாமல் ஒரு சொல்லுத்தன்னும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் வார்த்தை என்பது நம்முடைய ஆத்ம சக்தி. அதை புரிந்து கொள்ளுங்கள். பேசுகிறவன்றா சும்மா வாய் பேசுகிறதாக நினைக்காதீர்கள். வாயிலே இருந்து மனம், மனதிலே இருந்து புத்தி, புத்தியிலே இருந்து ஆன்மா வரைக்கும் இந்த வார்த்தையினுடைய அதிர்வு போகிறது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறென்றால் ஆன்மாவை அதிர்விக்கிறீர்கள். அதுதான் வார்த்தையாக வெளியிலே வருகிறது. அப்படி அது தெரிந்தால் வார்த்தையினுடைய பெருமதி தெரியும். ஆன்மாவை நான் ஒரு ஒரு தங்க கட்டி வைத்திருக்கிறேன் என்று வையுங்கள். அதில் ஒரு துண்டை சும்மா வீசுவேனா? யாராவது ஒன்று தர்மம் செய்ய வேண்டும், ஏதாவது சும்மா ஒரு துண்டை வெட்டி யாராவது ஒருத்தன் ஒரு தங்க கட்டியில வீசுவானா?
வீசினால் அவனுக்கு அதனுடைய பெருமதி தெரியவில்லை என்று அர்த்தம். அப்படித்தான் வார்த்தைகளும் தங்க கட்டிகள், அது இயக்குகிறது. வார்த்தைகளை சொன்னால் அதை எடு என்றால் ஒருத்தன் எடுக்கிறான். ஆகவே அந்த வார்த்தைக்கு இருக்கிற சக்தி நமக்கு தெரிய வேண்டும். வார்த்தையை இயக்குகிற சக்தி கொண்ட வார்த்தையை வீணாக விட்டு கொண்டிருக்க கூடாது, அதனாலே ஆத்மசக்தி குறையும். இன்றைக்கு வீணான வார்த்தைகள் பேசுவது என்பது ஒரு நாகரிக, இந்த ஊடகங்கள் வந்த பிறகு அது பெரிய நாகரிகமாகிவிட்டது. சம்பந்தம் இல்லாமல் என்னென்னவோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் அதை அங்கீகரிக்கவில்லை. அதனாலேதான் இங்கே ஒரு பிரச்சனையை கிளப்புகிறார் இந்த குரலிலே. அது முன்பும் வேற வேற இடங்களிலே இருக்கிறது, இனியும் வரப்போகிறது. தேவையில்லாத சொற்களை சொல்ல மாட்டார் திருவள்ளுவர் என்று பரிமேலர்கள் உறுதியாக நம்புகிறார். ஆனால் இங்கே ஒரு தேவையில்லாத சொல் வந்துவிட்டது. என்னென்றால் வாய்ச்சொல், ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். ஏன் வாய் என்ற சொல் வர வேண்டும்? சொல் என்றாலே அது வாயிலிருந்து தானே வரும். என் மூக்கில இருந்து வார்த்தை வருவதற்கு வாய்ப்பில்லை, கண்ணிலே இருந்து வர வாய்ப்பில்லை, காதிலே இருந்து வர வாய்ப்பில்லை. ஆகவே அந்த வாய் என்ற சொல்லை சொல்ல வேண்டிய தேவையில்லை. சொல் என்றாலே அது வாயிலே இருந்து வருவதுதான். ஆனால் திருவள்ளுவர் வாய்ச்சொல் என்று போட்டிருக்கிறார். வாய்ச்சொல் என்று போட்டால் அப்ப தேவையில்லாம பேசி இருக்கிறார் என்று வந்துவிடும். பயனில் சொல்லதை கண்டித்த திருவள்ளுவரே அப்படி சொல்லுவாரா என்று கேட்டால் அவர் ஒரு நோக்கம் இல்லாமல் அப்படி போட்டிருக்க மாட்டார். ஒரு வருஷத்துக்கு முன்போ ஒன்றரை வருஷத்துக்கு முன்பு உங்களுக்கு நான் சொன்ன ஞாபகம் இருக்கும். இதை விளங்கப்படுத்துவதற்கு திருவாசகத்திலே காலனை காலால் உதைத்தல் வாடி என்று ஒரு வரி, திரு சிவபெருமானை பற்றி பாடுகிற பொழுது காலனை காலால் உதைத்தல் வாடி. உதைத்தல் என்றாலே காலால் உதைத்தல் தானே, பிறகு என்ன கையால் உதைத்தலும் இருக்கிறதா? இல்லையே. பிறகு ஏன் காலால் உதைத்தல் என்று மணிவாசகர் போட்டார் என்று கேள்வி எழுப்புவார்கள். அதுக்கு பதில் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், சிவனுடைய திருவடிகள் அருள்கிற திருவடிகளே தவிர தண்டிக்கிற திருவடிகள் இல்லை. வாழ்க்கையிலே ஒரே ஒரு இடத்திலே மட்டும் அந்த திருவடி ஒருவனை தண்டித்தது, அதுதான் யமனை. யமன் அவனுடைய அதிகாரம் மீறி செயல்பட தலைப்பட்டதாலே அவனை உதைத்தார். வழக்கமாக செய்கிற வேலையை செய்யாமல் அது வேறு வேலையை செய்தபடியால் அந்த இடத்திலே அந்த கால் என்ற சொல்லை போட வேண்டும் என்று நினைத்து போட்டார் என்று அதற்கு உரை சொல்லுகிறவர்கள் சொல்வார்கள், காலால் உதைத்தல் வாடி. அதுபோலத்தான் இங்கே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்று ஏன் போடுவான்? சொல்ல ஒழுக்கமுடையார் சொல் என்று போட்டாலே போதும், வாய்ச்சொல் என்று ஏன் போட்டார் என்றால் அதிலே ஒரு குறிப்பு இருக்கிறது என்கிறார் பரிமேலகர். ஒழுக்கமுடையார் வாய் வழுக்கியும் அது பிழையை சொல்லாது. அந்த வாய் பிழையை பயின்ற வாய், பயின்ற பயில்கிற வாய் இல்லை என்பதை தனித, நம்முடைய வாயும் அந்த வாயும் ஒன்றல்ல, அது எப்பொழுதும் சரியைத்தான் சொல்லும் என்பதை சுட்டுவதற்காக அந்த வாய் என்ற சொல் போடப்பட்டிருக்கிறது. அந்த வாய் என்ற சொல்லுக்கு இதுதான் அர்த்தம் என்று பரிமேலகர் சொல்லுகிறார். படியுங்கள். வாய் என்பது தீச்சொல் அறியாமையாகிய சிறப்பு உணர நின்றது. அவர்கள் ஒழுக்கமுடையவர்கள் வாய் தீச்சொல்லை அது தெரியவே அதற்கு தெரியாது. அந்த சிறப்பு சொல்வதற்காக அந்த வாயை தனியே சுட்டி காட்டுகிறார் என்கிறார். குரலிலேயே பின்னாலே சொல்ல போகிறார், ஒழுக்கம் உடையார்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயாற்றலன். வாய் தவறிக்கூட அவர்கள் வாயில இருந்து தீய சொற்கள் வராதான். அப்படிப்பட்ட வாய் என்று அந்த வாயை உணர்த்துவதற்காகத்தான் அந்த வாய் என்ற சொல் போடப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார். வாய் என்பது தீச்சொல் அறியாமையாகிய சிறப்பு உணர நின்றது. அவற்றை கேட்க என்பது குறிப்பெச்சம். அதாவது வழுக்கலுடையளி ஊன்று கோலத்தே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். வழுக்குகிற நிலத்திலே ஊன்றுகோல் இயங்குகிறவர்களுக்கு ஊன்றுகோல் உதவுவது போல காவச்சாகாடு உதவார்க்கு நிர்வாகத்தை நடத்துகிறவர்களுக்கு ஒழுக்கமுடைய வாய்ச்சொல் உதவும். இவ்வளவு தானா செய்தி என்றால் இதிலே அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கிறது. என்னென்றால் அப்படிப்பட்ட சொற்களை நிர்வாகம் நடத்துறவன் கேட்க வேண்டும் என்பது குறிப்பெச்சமாக நிற்கிறது. இது வெறும் ஓமை சொல்லி அந்த சொல்லை காட்டிவிட்டு போனதல்ல, அப்படிப்பட்ட சொல்லை நிர்வாகம் இங்கே நிர்வாகத்தை கொண்டு வந்து புகுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒழுக்கமுடையவருடைய வாழ்ச்சொல்லை நிர்வாகமுடையவன் கேட்க வேண்டும் என்பது இந்த குரலிலே குறிப்பெச்சமாக எஞ்சி நிற்கிறது. அதை புரிந்து கொள் என்கிறார். குரல் எண் 415 மறுவாசிப்பு. இழுக்கள் உடையொழி ஊற்றுக்கோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல்.
உரை. இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோல் அற்று. வழுக்குதலை உடைய சேத்து நிலத்து இயங்குவார்க்கு ஊன்றுகோல் போல் உதவும். ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் காவர் சாகாடு உகைப்பாருக்கு ஒழுக்கமுடையார் வாயு சொற்கள். உரைக்குறிப்பு: அபாய் நிலையான் வந்த ஓமை அடையால் பொருளடை வருவிக்கப்பட்டது. ஊற்றாகிய கோல் போல் உதவுதல் தளந்துழி அதனை நீக்குதல். கல்வியுடையரேனும் ஒழுக்கம் இல்லாதார் அறிவிலர் அகலின் அவர் வாய்ச்சொல் கேட்கப்படாது என்பது தோன்ற ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்றார். வாய் என்பது தீச்சொல் அறியாமையாகிய சிறப்பு உணர நின்றது. அவற்றை கேட்க என்பது குறிப்பெச்சம். ஒன்றே முக்கால் வரைக்குள்ளே அந்த மனிதன் இத்தனை பொக்கிஷங்களை அடக்குகிறார். ஒரு பந்திக்குள்ளே இந்த மனிதன் இந்த பொக்கிஷத்தை எடுத்து காட்டுகிறார். உண்மையிலே இன்னமும் அதை சொல்லாமல் தமிழினம் தவம் செய்த இனம்தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த தவத்தை அவமாக்கி கொண்டு நாம் வாழ்கிறோம். இப்படி திருக்குறள் என்ற ஒன்றும் பரிமேலர் உரைகின்ற ஒரு சொத்துமே போதும் நாம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் தலை நிமிர்ந்து நிற்பதற்கும். அதை படிக்கிறோம் இல்லை, அதை கவனிக்கிறோம் இல்லை, பரிமேலர் உரை எங்களுக்கு விளங்குவதில்லை என்று சொல்லி அதை ஒதுக்கி கொண்டு போகிறோம். உண்மையிலே இந்த வகுப்பை நடத்துகிற உயிரவள்ளுவக்காரர்களுக்கு கடவுள் நிறைய புண்ணியத்தை சேர்ப்பார் என்று நினைக்கிறேன். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், உங்களை புகழ்வதற்காக அல்ல, இதை நீங்கள் இந்த வகுப்பை பதிவு செய்து வைப்பது என்பது அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்க போகிறது. நான் ஒரு கட்டிக்காரன் என்ற கருத்திலே சொல்லவில்லை, நான் சொல்வதிலே சில தவறுகளும் இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த அளவாவது பரிமலரை விளங்குவதற்கான ஒரு வழிகாட்டலை என் குருநாதர் எனக்கு செய்து தந்தார், நான் உங்களுக்கு செய்கிறேன். நீங்கள் அதை உலகுக்கு ஆக்குகிறீர்கள். நாளை நான் இல்லாத பொழுது, நீங்கள் இல்லாத பொழுது கூட இது நின்று பரிமலரகர் உரையை படிக்க வேணும் என்கிறவனுக்கு துணை செய்ய போகிறது என்று தெரிந்து கொண்டால்தான் இதன் இந்த நீங்கள் செய்கிற பணியினுடைய பெருமை தெரியும். ஒரு உலகளாவின ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலே பங்கெடுக்கிறவர்கள் எல்லாரும் புண்ணியவான்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதை நான் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் உள்ளத்திலே இருந்து சொல்லுகிறேன். மேலே போங்க. குறள் எண் 416. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். உரை: எனைத்தானும் நல்லவை கேட்க. ஒருவன் சிறிதாயினும் உறுதி பொருள்களை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அக்கேள்வி அத்துணையாயினும் நிறைந்த பெருமையை தரும் ஆகலான். கொஞ்சமாக இருக்கிறது என்று தவிர்த்து விடாதே. இணைத்தானும் நல்லவை, ஒரு கொஞ்சம்தான் என்றாலும் கூட நல்லவற்றை நீ கேள். கொஞ்சம்தானே கேட்டேன், அது பயன் செய்யுமா என்றால் நீ கேட்ட அளவிலே அது பயன் செய்யும். அனைத்தானும் அது பயன் செய்யும். இப்போ ஒரு 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 சின்ன துளிதான் ஒரு ஒரு பெரிய பாறாங்கல் நிலத்திலே கிடக்கிறது, அதை கவனிப்பார் இல்லை. ஒரு 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 சவரின் தங்கம் கிடக்கிறது, அதை எடுத்தால் அந்த அளவிலே அது பயன் செய்யத்தான் ஆக போறது. பாறாங்கல் அளவு தங்கம் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒரு சவரின் தான் எனக்கு கிடைத்தது என்றால் அந்த அளவிலே அது பயன் செய்யும். அதுபோலத்தான் நல்லவற்றை கேட்கிற பொழுது சின்ன விஷயம் என்றாலும், கொஞ்ச நேரம் என்றாலும், கொஞ்சமாக அது இருந்தாலும் கேள், அது கேட்ட அளவிலே அதனுடைய பயனை அது செய்யும் என்கிறார். அதுல நல்ல உரை பரிமாறுகிற சொல்ல போகிறார். எனைத்தானும் நல்லவை கேட்க. ஒருவன் சிறிதாயினும் உறுதி பொருள்களை கேட்க கவனியுங்கள். திருவள்ளுவரே நல்லவை கேட்க என்கிறார். எனத்தாயினும் கேட்க என்று போட்டால் நாங்க கேட்கறதெல்லாம் அந்த லிஸ்ட்ல வந்துவிடும். அப்படி அல்ல. அதாவது புடார்த்தங்கள் பற்றி சொல்லப்படுகிறதாகிய உயர்ந்த விஷயங்கள் நல்லவை என்று போடுகிறார். இவர் என்ன எழுதுகிறார்? அதற்கு உறுதி பொருள்களை என்று எழுதுகிறார். ஆகவே கேட்டல் என்பது எல்லா கேட்டலும் கேட்டல் ஆகாது. நல்லவை கேட்டல் அல்லது உறுதி பொருளை கேட்டல் தான் இங்கே கேள்வி என்ற விஷயத்திலே சொல்லப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அக்கேள்வி அத்துணையாயினும்
நிறைந்த பெருமையை தரும் ஆகலான். பெரிய பாரங்கள்ல வைத்திருக்கிறதால ஒரு பயனும் இருக்காது. ஒரு சின்ன தங்கத்துண்டு அதை விட 1000 மடங்கு பயன் செய்யும். ஆகவே சின்ன கொஞ்சம்தான் என்று அதை விட்டு விடாதே கேவே, அது ஆழமான நிறைந்த பயனை உனக்கு தந்துவிடும் என்கிறார் பெருமாள் உரைப்படி. உரை குறிப்பு: எனைத்து அனைத்து என்பன கேட்கும் பொருள் மேலும் காலத்தின் மேலும் நின்றன. இதுதான் திரு பெருமாள், இதுதான் பெருமாள். கொஞ்சமானாலும் கேள், அது அந்த அளவிலே உனக்கு பெரிய பயன் தரப்போகிறது. இந்த கொஞ்சம் இணைத்து அனைத்து என்பது கொஞ்சம் அந்த அளவிலே என்று வருகிறதே, அது என்னவென்றால் பொருளினுடைய அளவையும் காலத்தினுடைய அளவையும் குறிக்கிறது என்கிறார். கேட்கிற விஷயம் கொஞ்ச விஷயமா கேள், ஒரு அர்த்தம் அது பொருள் அளவிலே கேட்பது. ஒரு 5 நிமிஷம்தான் கேட்க முடிந்ததா கேள், இது காலத்தை குறித்து நிற்கிறது. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இந்த இணைத்து கொஞ்சமாவது கேள் என்றால் கேட்கிற விஷயம் கொஞ்சமாக இருந்தால் கேள் என்பது ஒன்று, கேட்கிற நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் கேள் என்ற அர்த்தம். இப்படியே திருக்குறள் வகுப்பை தாண்டி கொண்டு போகிறோம். அதுல 1 நிமிஷம் நின்று ஒரு வரி கேட்கிறாயா, அது உனக்கு பயன் செய்யும், அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஆகவே அது நேரத்தை குறிப்பது. அதற்கு பிறகு சின்ன பொருள் தான் சொல்லுகிறார், ஆனா அந்த பொருள் உனக்கு பயன் செய்யும். ஆகவே இங்கே அந்த சிறிது என்றது பொருளளவையும் குறிக்கிறது கால அளவையும் குறிக்கிறது என்கிறார் பரிமளகர். வேறு யார் இப்படி சிந்திப்பார்கள், படியுங்கள். இணைத்து அனைத்து என்பன கேட்கும் பொருள் மேலும் காலத்தின் மேலும் நின்றன. அக்கேள்வி மழைத்துளி போல வந்து ஈண்டி எல்லா அறிவுகளையும் உள ஆக்கலின் சிறிது என்று இகழற்க என்பதாம். சார், ஒரு திருக்குறள் 1:3 வரி இதை கேட்டு என்னத்தை நாம வெட்டி புடுங்கிட்டு போகிறோம் என்கிறான். அல்லது இன்றைய கூட்டத்துக்கு போய் ஒரு 5 நிமிஷம் கேட்டு என்ன ஆக போகிறது அப்படின்னு நினைக்காதே. கேட்கிற நேரம் கொஞ்சமாக இருக்கலாம், கேட்கிற விடயம் சின்னதாக இருக்கலாம், அதனாலே உனக்கு பெரிய அறிவு வர வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். பெய்கிற மழை துளி துளியாகத்தான் பெய்கிறது. நாம இப்படி ஒரு உவமையை வேற ஆறு சொல்வார்கள் பாருங்கள். ஒரு துளி துளியாகத்தான் மழை பெய்கிறது. இந்த துளிதான் ஆறாக கங்கையாக காவிரியாக ஓடுகிறது. மழை காவிரியாக பெய்வதில்லை. திடீரென்று ஆகாயத்தில இருந்து காவிரி ஆறு ஒன்று இங்கே வந்து புற இங்கே ஓடுவதில்லை. ஒவ்வொரு துளி, துளி என்றால் உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன துளிகள். சினிமா பாட்டில எல்லாம் ஒரு சின்ன சின்ன துளிகளை சேர்த்து வைப்பேன் என்று ஒரு படத்து, மிக சின்ன துளிதான். அந்த துளிகள் தான் பிறகு ஒரு ஆறாக ஓடும். அதுபோல நீ கேட்கிற பொழுது கேட்கிற அந்த சின்ன விஷயம் அல்லது நீ கேட்கிற அந்த சின்ன நேரத்துக்குள்ளே கிடைத்த விஷயம் பிறகு அப்படியே சேர்ந்து சேர்ந்து இப்படி பல இடத்திலே கேட்கிறாய், பல நேரத்திலே கேட்கிறாய், இப்படி கேட்க கேட்க இந்த விஷயங்கள்லாம் தொகுத்து பிறகு ஆறாக ஓடுகிற பொழுது நீ அறிஞனாக கணிக்கப்படுவாய். ஆகவே துளிதான் என்று தவற விட்டு விடாதே. இந்த துளிகள் தான் நாளைக்கு ஆறாக ஓடப் போகின்றன. மலைத்துளிதான் ஆறாக ஓடுவது. அதுபோல இப்படி சின்ன சின்ன விஷயமாக கேட்டது பலது சேருகிற பொழுது நீ ஒரு பேரறிஞனாக உனக்கு இருப்பாய், உனக்கு அது பயன் செய்யும் என்பதை இந்த உவமையிலிருந்து சுட்டி காட்டுகிறார். அப்படிங்க அக்கேள்வி மழைத்துளி போல வந்து ஈண்டி எல்லா அறிவுகளையும் உள ஆக்கலின் சிறிது என்று இகழற்க என்பதாம். கேட்கக்கூடிய விஷயங்களை கேட்டே ஆக வேண்டும். இதனாக நேரத்தை 1 நிமிஷமும் செலவழிக்காதீர்கள். நம்முடைய மூதாதையர்களை விட கேட்கிற வாய்ப்பு நமக்கு அதிகரித்திருக்கிறது, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று கேட்டால், இன்றைக்கு தான் புதிய புதிய கருவிகள், டெலிபோன் வந்துவிட்டது, அதிலே யூடியூப் இருக்கிறது. உண்மையிலே இந்த யூடியூப் போன்ற விஷயங்களை நான் அதற்கு புதிய அறிமுகம். இத்தனை விஷயத்தை போட்டு வைத்து எதை அடித்தாலும் அது பற்றி செய்தி வருகிறது. வாசிக்க கூட வேண்டாம், போட்டால் சத்தமாகவே போடு, காதிலேயே கேட்கலாம். இரவில் நித்திரை வரும் வரைக்கும் லைட்டை ஓ பண்ணிட்டு கேட்டால் கூட எத்தனையோ விஷயம் தெரியக்கூடியதாக இருக்கிறது. பிரமிப்பான ஒரு அறிவு சொத்தை இன்றைக்கு சுகப்படுத்தி இருக்கிறார்கள். காரிலே போகிற பொழுது அமர்த்தி விட்டால் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பாட்டுகள் கேட்டுக்கொண்டும் அது கேட்டுக்கொண்டும் காலத்தை வீணாக்குவோம். அது ஒரு அனுபவமான பாட்டு என்பதை நான் மறுக்கவில்லை, அது வேறு விஷயம். கேள்வி அறிவை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வந்தும் நாம் பெருக்காமல் இருக்கிறோம், அதுக்காகத்தான் சொல்லுகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இந்த காரில் ஒப்சத்து போடுற பொழுது ஒரு 5 நிமிஷம் கேட்டால்
இப்படியே ஒரு வருஷம் கேட்டு 5 நிமிஷம் ஒரு பெரிய அறிஞன் ஆக்கி விடும் நம்மை. அதனால்தான் அந்த துளி துளியாக கேட்கிற விஷயம் பெரிய நமக்கு ஈண்டி என்றால் சேர்ந்து பெரிய ஆறாக ஓடுவது போல் நம்மை நமக்கு அது பயன் செய்கிற விஷயமாக ஆக்கிவிடும். கொஞ்ச நேரத்தில் கேட்பது கொஞ்ச விஷயத்தை கேட்பது என்று அதை எடுத்துக்கொள் என்கிறார் பரிமல்ல. குறள் எண் 416 மறுவாசிப்பு. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். உரை: எனைத்தானும் நல்லவை கேட்க. ஒருவன் சிறிதாயினும் உறுதி பொருள்களை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அக்கேள்வி அத்துணையாயினும் நிறைந்த பெருமையை தரும் அகலான். உரை குறிப்பு: எனைத்து அனைத்து என்பன கேட்கும் பொருள் மேலும் காலத்தின் மேலும் நின்றன. அக்கேள்வி மழைத்துளி போல வந்து ஈண்டி எல்லா அறிவுகளையும் உள ஆக்கலின் சிறிது என்று இகழற்க என்பதாம். சின்ன விஷயம்தானே, சின்ன நேரத்திலே கேட்க முடியுமா என்று ஒதுக்கி கூடாதே. மழைத்துளி சேர்ந்து கடலாவது பார்க்க, மழைத்துளி சேர்ந்து சில இடத்திலே குளமாகும், சில இடத்திலே ஆறாகும், சில இடத்திலே சுமையாகும், சில இடத்திலே கடலாகிவிடும். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டால் நாம் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை கேட்க வேண்டும் என்று இந்த குறளிலே வலியுறுத்துகிறார். கேள்வியினுடைய முக்கியத்துவம் நமக்கு நம்மாலே உணரப்படுகிறது. 16 குறள் படித்து விட்டோம். நேரமாவதனாலே அடுத்த குறளுக்குள்ளே போனால் நேரமாகும் என்றபடியால் இன்றைய வகுப்பை இதனோடு நிறைவு செய்கிறேன். குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. இந்த தொடர் வகுப்பின் மற்ற பகுதிகளை கேட்டு மகிழ www.karka.in karka.in இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்.